கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நீடி நீட்ட நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு வாக்கு தத்தங்களை தினம்தோறும் தேவனுடைய நாம மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை யோவான் எழுதும் சுவிசேஷம் 12:46. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த வாக்குத்தத்தை நாம் தியானிக்க ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, இப்பொழுதும் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அடியனை மூடி மறைத்து பரிசுத்தாவியான நீங்க உங்க பிள்ளையோட பேசுங்க. துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்திடும். இயேசு கிறிஸ்து மூலமா கேட்கும் ஜீவனாள பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா. கிறிஸ்துகள் பிரியமானவர்களே, நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை இந்த வேத வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற எவனும், நம்ம விசுவாசம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து இங்க அழகா போட்டிருக்கு. என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். நம்முடைய கர்த்தரா இயேசு ராஜா இந்த பூமியிலே மெய்யாக மெய்யான ஒளியாக வெளிப்பட்டார். நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். நம்ம வாழ்க்கையில எல்லாமே வெளிச்சமா மாறணுமா, நம்ம வாழ்க்கையில கர்த்தர் கூட இருக்கணும். ஒண்ணும் இல்லை, ஒரு 40 வருஷம் 50 வருஷம் நோட்டிலாம் சிமினி லைட் அப்படிம்பாங்க, வெளியில போகும்போது அந்த லைட் அப்படியே கொண்டு போவாங்க, வீட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க, அதுதான் பாதுகாப்பு. அந்த வெளிச்சம் இருக்கிற இடத்துல உட்காந்துக்கிடுவாங்க, படுத்து தூங்குவாங்க. இப்போ நம்ம வீட்டில் எல்லா வீட்லையுமே லைட் இருக்கு, டியூப்லைட் இருக்கு, இன்வெர்டர் அப்படி சொல்லிட்டே போகலாம். கர்த்தராய் இயேசு ராஜாவை நாம் விசுவாசிக்கும் போது நம்ம வாழ்க்கையில 24 மணி நேரம் வெளிச்சம் இருக்கணும். வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தரா இயேசு ராஜாவை நாம் பின்பற்றும் போது நம்ம வாழ்க்கையில இருள் கூட வருதா இல்ல வெளிச்சம் கூட வருதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா தினந்தோறும் ஒரு வாக்குத்தத்தம் கேட்குறீங்க, ஜெபிக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில எவ்வளவு தூரம் நீங்க பிரகாசமா இருக்கீங்க? ஏன்னா ஒரு மனுஷனோட கர்த்தர் கூட இருப்பாரானால் அந்த மகனுடைய வாழ்க்கையில சகலமே புதுப்பிக்கப்படணுமே. உங்க கூட கர்த்தர் இருந்தார்னா உங்க வாழ்க்கை வெளிச்சமா இருக்கா? கொஞ்சம் செக் பண்ணி பாருங்களேன். ஏன்னா செக் பண்ணி பார்த்தாதான் சில காரியத்தை அறிந்து கொள்ள முடியும். ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு வீடை திறந்து நம்ம உள்ளே போகிறோம், நைட் நேரத்தில் போகிறோம். ஃபஸ்ட்டு போனோடனே வீட்டுக்குள்ளே சுவிட்ச் எங்கிறதுன்னு சொல்லி தான் பார்ப்போம். முதல்ல லைட்டு தான் போடுவோம். நம்ம வாழ்க்கையில் வெளிச்சம் இல்லையா, முதல்ல இயேசு வரணும். இயேசு வந்தால் அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம். நம்ம வாழ்க்கையில் இயேசு கூட இருந்தால் நம்ம வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் இயேசு கூட இருந்தார்னா இருள் இருக்காது, அப்படிதான் நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா ஒவ்வொரு வசனத்திலுமே ஒவ்வொரு கண்டென்ட் இருக்கு. இந்த இடத்துல என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற எவனும், இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ராஜா பின்பற்றுறாங்க, ஆனா அவங்க வாழ்க்கையில பாருங்க தந்திரம் இருக்கும். சில குடும்பத்துல சர்ப்பத்தின் விஷம் கிடக்கும், சில குடும்பத்துல கள்ள ஓனாய் அப்படிம்பாங்க, திருட்டுத்தனமா தந்திரமா இருப்பாங்க, அதெல்லாம் சர்ப்பத்தின் விஷம். ஆனா இயேசு கிறிஸ்து ராஜாவை யாரெல்லாம் பின்பற்றுறாங்களோ அவங்க வாழ்க்கையில முதல்ல வெளிச்சமா இருப்பாங்க, தந்திரமா எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு கர்த்தரா இயேசு ராஜாவை நாம் பின்பற்ற வேண்டும் என்றால் நம்ம வாழ்க்கையில தந்திரமான, திருட்டுத்தனமான, தேவனுக்கு பிரியமில்லாத, ஏன்னா இருள்னாலே அதுதான் முதல்ல. அந்த இருள்னா நம்ம என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அம்மா அப்பாவுக்கு தெரியாம செல்போன் பாக்குறது, யாருக்குமே தெரியாம டிவியை உட்காந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் பார்த்துட்டு இருப்பாங்க. சாயங்காலத்தில் கணவர் வந்தாச்சுன்னா டிவி ஆஃப் பண்ணிடுவாங்க, பகல் நேரத்தில் பார்த்தா டிவி ஓடிக்கிட்டே இருக்கும், நைட் நேரத்தில் பார்த்தா நல்ல பிள்ளை மாதிரி டிவி ஆஃப் பண்ணிடுவாங்க. இது எல்லாமே என்னது? இருள் தான். தேவனுக்கு பிரியம் இல்லாமல் எங்கெல்லாம் நம்ம தப்பு பண்ணுறோமோ அங்கெல்லாம் பிசாசு உள்ள வந்துடுவான். பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள். இடம் கொடுக்குற யாரு? நம்ம தானே. இடம் கொடுத்த என்ன ஆகும்? பிசாசு உள்ள வரான். நம்ம வாழ்க்கையில பிசாசு வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம நினைச்சோம்னா நம்ம என்ன செய்யறோம், எப்படி இருக்கும், எல்லாமே செக் பண்ணி பார்க்கணும்ல. ஏன்னா அழகா போட்டிருக்கு, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன். இப்ப நம்ம இயேசு கிறிஸ்து ராஜானிடத்துல விசுவாசமா இருக்கிற யாரா இருந்தாலும் சரி,
அவங்க வாழ்க்கையில இருள் இருக்கக்கூடாது, இருளில் இராதபடிக்கு. இப்போ என் பாப்பா வெளியில இருக்கா, அப்பா போறவன என்ன பண்ணுவாங்க, நீ எங்க இருக்க வா நான் உன்னை வீட்டுக்கு கூட்டு போறேன் அப்படிம்பாங்க. அப்போ அப்பான என்ன பண்ணுவார்னா பிள்ளைய வீட்டுக்கு கூட்டு வருவாரு. அதே போல இந்த பூமியில எத்தனையோ காரியம் இருளான காரியம் இருக்கு, பாவ அடிமை, விபச்சார அடிமை, மதுவான அடிமை, போதை அடிமை, எத்தனையோ காரியம் அடிமைன்னு சொல்லி பார்க்கும்போது தேவனுக்கு பிரியமில்லாமல் எங்கெல்லாம் நிக்கிறோமோ அது எல்லாமே அடிமை தான், அது எல்லாமே இருள் தான். அந்த இருளான இடத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு தான் சுவிசேஷம், தேவகுமாரன் அதுதான் வெளிப்பட்டாரு. மனம் திரும்பும்போது விடுதலை, மனம் திரும்பும்போது பரலோகத்து சந்தோஷம். இந்த செய்தியை கேட்டு கொடுக்க தேவ ஜனமே, நீங்க கர்த்தருக்கா உண்மையா இருக்கிறீங்களா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு யாருமே யாரையும் திருத்த முடியாது, ஏன்னா எல்லாருமே சுயத்துக்கா ஓட ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாருமே தனக்கா ஓட ஆரம்பிச்சிட்டாங்க, இயேசுவை விட்டுட்டு தனியா ஓடிட்டு இருக்காங்க. ஏன் இருள் கூட வருது உங்க வாழ்க்கையில, என்ன பிரச்சனை? உங்க கூட இயேசு வந்துட்டு இருக்காரா செக் பண்ணி பாருங்க. இயேசு உங்க கூட இருந்தா நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஹல்லேலூயா. என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற எவனும் யாரா இருந்தாலும் சரி, அவங்களுடைய வாழ்க்கையில இருள் இருக்கக்கூடாது. இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன் சொல்லி கர்த்தரா இயேசு ராஜா இந்த நாளிலும் உங்களோட பேசியிருக்கிறார். நம்ம எல்லாரும் புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, நாங்கள் எல்லாரும் உம்முடைய பாதவில் வந்து நிற்கிறோம். யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி அர்ப்பணி ஜெபிக்கிறாளோ சகல குடும்பத்தையும் உம்முடைய ஜீவன்கள் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி அர்ப்பணி ஜெபிக்கிறாளோ எல்லா குடும்பமும் இயேசு ராஜனுடைய பாதவில் சாஸ்திரம் அர்ப்பணிக்கிறோம். புதிய நாளுக்கான சில கிருபைக்காக உங்களுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். புது கிருபை தங்க ராஜா, உங்களுடைய மகிமினால் நடப்புகிற ராஜா, உங்களுடைய வல்லமினால் நடப்புகிற ராஜா, உங்களுடைய அக்னினால் நடப்புகிற ராஜா, பரிசுத்தினால் நடப்புகிற ராஜா, விசேஷமாக உணர்வுள்ள ஆவியை தங்க ராஜா, ஜப அபிஷேகத்தை தங்க ராஜா, சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகத்தினால் நடப்புகிற ராஜா, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படட்டும். விசேஷமா கொழுந்துடையோட அக்னி அப்போ அவங்களை உள்ளத்துல பட்டி பிடிக்கட்டும். யாரெல்லாம் ஜெபிக்கிறோம் அவங்க இருதய மனக்கண்கள் தங்க ராஜா, யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி அர்ப்பணி ஜெபிக்கிறோம் சகல காரியத்திலும் என் இயேசு ராஜா நீங்க உங்க பிள்ளையோட கூட இருக்க வேண்டும். விசேஷமா அந்த புதிய நாள் யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறாலும் அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிற எல்லா உபத்திரத்தையெல்லாம் மாற்றிட்டாங்க. விசேஷமா கிறிஸ்துக்குள் உன்னதமான சகல விதமான ஆசுரங்களையும் உங்களுடைய பிள்ளைகள் பெற்றுக்கட்டும். இயேசு கிறிஸ்துனால் இயேசு நாமத்தினால் வாழ்ந்து விடட்டும். பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் சம்பூர்ணமா திருப்தியாக அப்பா உங்களுடைய பிள்ளைகள் ஆசுரிங்க. யாரெல்லாம் ஜெபிக்கிறாலோ எல்லாருமே அப்பா ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த நாளிலும் இருளிலே இராதபடிக்கு நான் உலகத்திலே ஒளியாக வந்தேன் சொன்னீராஜா. நீங்க எங்க கூட இருந்தா வெளிச்சம், நீங்க எங்க கூட இருங்க. புதிய நாளிலும் விசேஷமா யாரெல்லாம் ஜெபிக்கிறாலோ அவங்க சிந்தனை கிறிஸ்து சிந்தனையோடு இணைப்பட்டும், அவங்க இருதயம் கிறிஸ்து இருதயத்தோடு இணைப்பட்டும், அவங்க உடம்புல ஒரு ஆவி கிறிஸ்து ஆவியா இருக்க வேண்டும். எங்களுடைய அவயங்கள் எல்லாம் கிறிஸ்துவ அவயமா மாறட்டும். எங்க உடம்புல ரத்தம் எல்லாம் கிறிஸ்துவ ரத்தமா மாறட்டும். இந்த நாளில் நீங்க எங்க கூட இருந்து ஆசைங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். துதிகன மகிமை எல்லாம் உங்க ஒருவருக்கே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்து மூலியமா கேட்கும் ஜீவனாளர் பிதாவே ஆமீன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிதமாக தலைமுறை தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன். கர்த்தரா இயேசு கிருபையும் பிதாவாகி தேவன் அன்பும் பரிசுத்தாருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு இருப்பதாக ஆமீன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நீங்கள் உறவுகளோடு தொடர்பு விரும்பினால் 9363064181 என் நம்பருக்கு நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபித்து வருகிறோம். நீங்களும் எங்களுக்காக எங்கள் மற்ற எல்லா காரணங்களுக்காக ஜெபித்து வருங்கள். கர்த்தர் வரைக்கும் நாம் எல்லாரும் மாயத்துமா இருப்போம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் எல்லா காரியத்திலையும் ஆசீர்வதிப்பாராக ஆமீன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.